நல்ல தமிழ் கேட்டு நாளாயிற்றே என்று ஏங்குகிறார்கள். இலங்கை தமிழர்களைப் போல் இலங்கை மலையக தமிழர்களையும் தமிழ்நாடு அரசு கவனிக்க வேண்டும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவரும் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் மலையக தமிழர்களுக்காக முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து கோரிக்கை வைக்க உள்ளதாக கூறியுள்ளார். இலங்கை தமிழர்னு சொன்னா வடகிழக்கில் வாழ்ற ஈழத்தவர் மட்டுமல்ல, வெளியே தென்னிலங்கையில் வாழக்கூடிய மலைய தமிழர் சேர்த்தாதான் ஈழத்தமிழர்களும் மலைய தமிழர் சேர்த்தாதான் இலங்கை தமிழர்கள்ங்கிறத அரசாங்கமும் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மலைய தமிழர்களின் நிலைமை பரிதாபமாக இருக்கின்றது, எல்லா துறையிலும் பின்தங்கி இருக்கின்றது. காரணம் வேற ஒன்றும் இல்லை, சிங்கள பேரினவாதம் தான் காரணம். வடகிழக்கில் போர் நடக்குது, போகிறது எல்லாரும் தெரியும், பேசுகிறாங்க எல்லாரும். அந்த போர் காரணமாக அவங்களும் தமிழர்கள் தானே, மலையதான் தமிழர்கள் தானே. வடகிழக்கு தமிழர்கள் மீது காட்ட வேண்டிய காட்டுகின்ற அந்த கோபத்தை மலைய தமிழர்களுடன் காட்டுவதாலே அவர்கள் அடக்கப்படுகிற ஒடுக்கப்படுகிறார்கள். சுகாதாரம், கல்வி, வீடு, காணி எந்த உரிமை இல்லாத முறையிலே ஒரு நவீன குத்தரிமைகளாக வாழ வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதை தமிழகம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. வணக்கம். இது 8 திக்கும் என்று வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசுடனான ஆளுநரின் மோதல் போக்கு எதிரொலி. குடியரசுத் தலைவரை வியாழக்கிழமை சந்திக்கின்றனர் அமைச்சர் ரகுபதி தலைமையிலான குழுவினர். சட்டப்பேரவையில் அசாதாரண சூழலை உருவாக்கியது ஆளுநர் உரைதான், சபாநாயகர் அப்பாவு விளக்கம். புதுக்கோட்டை வேங்கை வயலில் குடிநீரில் மனித கழிவுகளை கலந்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை, சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்துவிட்டதாக சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு, எதையும் ஆதாரத்துடன் பேச வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி. சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக வெளிநடப்பு, சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுகவில் மெஜாரிட்டி இல்லாததால் உட்கட்சி விவகாரத்தை தேர்தல் ஆணையத்தில் ஓபிஎஸ் முறையிடவில்லை, பொதுக்குழு தொடர்பான வழக்கில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வாதம். அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கு தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைப்பு. தெற்கிலிருந்து தோன்றியதுதான் சனாதன தர்மம் என ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு. இந்தியா ரிஷிகளாலும் முனிவர்களாலும்